وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்தவர்களாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்போர் யார், அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள் என்ன என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ நடுநிலையான போக்கையுடைய ஒரு கூட்டம் என்பதை சென்ற வகுப்பிலும் நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே இன்றும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ இன்னும் பல விஷயங்களிலே வழிகட்ட கூட்டங்களுக்கு மத்தியில் நடுநிலையான போக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சில விஷயங்களை நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கை செய்கிறார்கள். இவற்றை நுசூசுல் வஈத் என்று அழைப்பார்கள். உதாரணமாக, யார் பொய் சொல்லுகிறாரோ பொய் நரகத்திற்கு இட்டுச் செல்லும், அல்லது யார் விபச்சாரம் செய்கிறாரோ விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அவர் மூமினாக இருக்க மாட்டார், யார் மதுபானம் அருந்துகிறாரோ அந்த நேரத்தில் அவர் மூமினாக இருக்க மாட்டார். இப்படி வரக்கூடிய செய்திகள் தான் வஈத் என்று சொல்லக்கூடிய செய்திகள். இன்னமொரு பக்கம் வாக்களிக்கப்பட்ட செய்திகள் வரும். உதாரணமாக, யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்வார். இந்த வசனங்களும் இவ்வாறான கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ்களும் வஈத் என்று அழைக்கப்படும். இந்த வஈத் வஅத் என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளையும் புரிந்து கொள்வதிலே இரண்டு வழிகட்ட பிரிவுகள் உலகத்தில் தோற்றம் பெற்றார்கள். அதிலே ஒரு கூட்டம்தான் ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் வஈதுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து அதை வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக மாறினார்கள். உதாரணமாக, ஒருவன் பொய் சொன்னால் அவன் காஃபிராகி விடுகிறான், விபச்சாரம் செய்தால் காஃபிராகி விடுகிறான், மதுபானம் அருந்தினால் காஃபிராகி விடுகிறான் என்று தீர்ப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்போ மேலோட்டமாக குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு அதை நேரடியாக சொல்லக்கூடிய சட்டங்களை தனி நபர்களுக்கும் குழுக்களுக்கும் பிரயோகிக்க ஆரம்பித்தார்கள். அந்த வகையிலே தான் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்களையும் காஃபிர் என்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காஃபிர்கள் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த நிலைப்பாடு மிகவும் தவறான ஒரு நிலைப்பாடாகும். இதற்கு எதிர்மாறாக இன்னும் ஒரு குழு தோன்றினார்கள். அவர்கள் முர்ஜிஆக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முர்ஜிஆ என்ற அரபு வார்த்தைக்கு பிற்படுத்துதல் என்று பொருளாகும். பிற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னால் அமலை ஈமானிலிருந்து பிற்படுத்துவது. ஒருவன் ஈமான் கொண்டு விட்டால் போதும். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் போதும், அவர் என்ன பாவம் செய்தாலும் அவருடைய ஈமானை அது பாதிக்காது. எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒருவன் கலிமா சொல்லிவிட்டு மூமின்களுடைய வட்டத்தில் அவன் இணைந்து கொண்டு விபச்சாரம் செய்கிறான், இவனுடைய ஈமானும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமானும் சமமானது என்று இந்த முர்ஜியாக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். என்ன பெரும்பாவத்தை செய்தாலும் அவனுடைய ஈமானில் எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது, ஏனென்றால் ஈமானுக்கும் அமலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று சொன்னார்கள். இப்போ ஒரு புறம் ஹவாரிஜிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
சும்மா லைச மின்னாண்டு வந்தால் போதும், எம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லிட்டால் காஃபிர். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் பெரியவர்களை மதிக்கவில்லையோ, சிறியவர்களுக்கு அன்பு காட்டவில்லையோ, அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. என்ன ஹுக்கும்? அவர் காஃபிர். கவார்ஜிகளுடைய பார்வை, மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்போ ஒருவன் வியாபாரத்தில் ஏமாற்றுதல் செய்தால் அல்லது வாக்குறுதியில் ஏமாற்றுதல் செய்தால் அவன் காஃபிராகி விடுகிறான் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் இவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய ஈமான் இருக்கிறதா? நீ என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்கும், உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். இந்த இரண்டு வழிகட்ட கொள்கைகளுக்கும் இடையில் அழகான ஒரு கொள்கையை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ முன்வைக்கிறார்கள். இந்த கொள்கை இன்று பேரளவில் இல்லாவிட்டாலும், ஹவாரிஜிகள் என்கிற பெயரில் இல்லாவிட்டாலும், முர்ஜியாக்கள் என்கிற பெயரில் இந்த கொள்கைகள் இல்லாவிட்டாலும் நடைமுறையில் என்று இருக்கிறது. உதாரணமாக ஓமானில் இருக்கக்கூடிய இபாதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹவாரிஜ் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் தங்களை ஹவாரிஜிகள் என்று சொல்ல மாட்டார்கள். அதே போன்று நம்முடைய நாடுகளிலும் பார்க்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் ஒரு சில குர்ஆன் வசனங்களை எடுத்துக்கொள்வது, உடனே தீர்ப்பு கொடுப்பது, காஃபிர், முஷ்ரிக், முர்தத் என்று தீர்ப்பு கொடுக்கிற நிலையை தாராளமாக பார்க்கிறோம். பயான் பண்ணுகிறவர்களை எல்லாம் பார்க்கிறோம், அல்லது கொஞ்சம் உட்கார்ந்து பேசும்போது கோபம் வந்துவிட்டால் அவர் முனாஃபிக், இவர் முர்தத், அவர் முஷ்ரிக் என்று சொல்லிவிடுவதை எல்லாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கம், நாம் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறோம், முஸ்லீம் பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம், எனவே என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, நாமும் சுவர்க்கம் செல்லலாம் என்ற நிலையில் வாழுகிற பொதுமக்களையும், அப்படி தீர்ப்பு வழங்குகிற சில ஆலிம்களையும் பார்க்கிறோம். ஆலிம்கள் இருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஒருவன் தொழவில்லையா, பிரச்சனை இல்லை. ஒருவன் நோன்பு பிடிக்கவில்லையா, பிரச்சனை இல்லை. அவனை நீங்கள் பாவி என்றோ, குற்றவாளி என்றோ, காஃபிர் என்றோ சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. இரண்டு நிலைகளுக்கும் மத்தியிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆயாத்துல் வஈத், ஆயாத்துல் வஈத், எச்சரிக்கை செய்து வருகிற வசனங்கள், வாக்களித்து வருகிற வசனங்கள், இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இவற்றை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் ஈமான் கொண்டு விட்டால், அவனிடத்தில் பெரும்பாவங்கள் வந்தால் அவனுடைய ஈமானில் குறை ஏற்படுகிறது. பெரும்பாவம் செய்யும் போது ஈமான் குறைகிறது. உதாரணமாக, ஈமான் கொண்ட ஒருவன் பொய் சொல்லுகிறான் என்றால் ஈமான் குறையும், ஜினா செய்கிறான் என்று சொன்னால் ஈமான் குறையும், மதுபானம் மருந்துகிறான் என்றால் ஈமான் குறையும். இவனை காஃபிர் என்று சொல்வதில்லை, இவனை ஃபாசிக் என்று அழைப்பது. ஈமான் குறைந்த மூமின் அல்லது பாவி, இப்படித்தான் சொல்லலாம். இதற்காக இவன் பெரும்பாவங்களை செய்கிறான் என்பதற்காக வேண்டி காஃபிர் என்று இவனுக்கு சொல்வது கிடையாது. அதே நேரத்திலே இவன் முர்ஜியாக்கள் சொல்வது போன்று பூரணமான மூமினும் கிடையாது. முர்ஜியாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், விபச்சாரம் செய்தாலும், திருடினாலும், மதுபானம் அருந்தினாலும் அவன் பூரணமான மூமின் என்று சொல்கிறார்கள், அந்த நிலையும் கிடையாது. அப்போ இவனுடைய ஈமான் கூடி குறையும். இதற்காகத்தான் அழகான ஒரு வரைவிலக்கணத்தை ஈமானுக்கு சொல்கிறார்கள். அல் ஈமான் கவுலும் பில் லிசான் வ இஃதிகாதும் பில் கல்ப் وعملهم بالجوارح يزيد بالطاعه وينقص بالمعصيه. اذا اهل السنه ஈமானுக்கு சொல்லக்கூடிய வரை விளக்கணும், அதாவது அல் ஈமான் கவுலும் பில் லிசான், ஈமான் என்பது நாவால் மொழிய வேண்டும், இஃதிகாதும் பில் கல்ப், உள்ளத்தால் நம்ப வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும், அமலும் பில் ஜவாரிஹ், உடனால் செயல்படுத்த வேண்டும். يزيد بالطاعه, இந்த ஈமான் வணக்க வழிபாடுகளால் அதிகரிக்கும், வயங் குசு பில் மாசியா, பாவம் செய்யும் போது குறையும், இல்லாமல் போகாது. இதுதான் ஈமானுக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு நடுநிலையான வரைவிலக்கணும். இப்ப ஹவாரிஜிகள் என்ற வழிகட்ட பிரிவிலிருந்தும், முர்ஜியா என்கிற வழிகட்ட பிரிவிலிருந்தும் நீங்கி ஒரு அழகான நடுநிலையான கொள்கை இந்த விஷயத்தில் அஹ்லு சுன்னா தான் முன்வைக்கிறார்கள். இந்த போக்கில் ஒருவர் சென்றால்தான் அவர் நேர் வழியில் இருக்க முடியும். இந்த வழியில் சென்றால் மாத்திரம்தான் நேர்வழியில் இருக்க முடியும்.
இந்த நேரத்தில் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த ஆயாத்துல் வஈத் என்று சொல்லக்கூடிய எச்சரிக்கையோடு சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். இந்த வசனங்கள் சில நேரம் குஃபுர் என்ற வார்த்தையை கொண்டு கூட வரும். இப்போ உதாரணமாக மனிந்தசப இலா கைரி அபீஹி ஃபக்கத் கஃபர் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் தன்னுடைய தந்தை அல்லாத வேறொருவரை தன்னுடைய தந்தை என்று சொல்கிறாரோ அவர் குஃபுரை செய்துவிட்டார் என்று வருகிறது. இப்போ ஹதீஸில் இப்படி குஃபுரை செய்துவிட்டார், மன் தரக ஸலாத ஃபக்கத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் குஃபுரை செய்து விட்டார். இப்படி குஃபுரை செய்து விட்டார், குஃபுரை செய்து விட்டார் என்று வரக்கூடிய செய்திகள், வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃஉலாஇகஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்ற இந்த வசனங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஒருவர் முர்த்ததாக மாட்டாரா, ஒருவருக்கு காஃபிர் என்று நாம் சொல்வதில்லையா என்கிற ஒரு பிரதானமான கேள்வி தோன்றுகிறது. இதற்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ அழகான பதில் சொல்கிறார்கள். என்னென்றால், எடுத்த எடுப்பில் ஒருவனுக்கு காஃபிர் என்றோ முர்த்தத் என்றோ தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. பொதுவாக பேசலாம், யார் ஒருவர் தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிராகி விடுகிறார், பொதுப்படையாக பேசலாம். இப்போ பயன் பண்ணும்போது இந்த ஹதீஸை சொல்லி யார் ஒருவர் தொழுகையை விடுகிறாரோ அவர் காஃபிராகி விடுகிறார், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை கொண்டு யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர் காஃபிராகி விடுகிறார் என்று பொதுப்படையாக பேசலாம். ஒரு எக்ஸ் தொழுகையை விடுகிறார், ஒரு ஒய் தொழுகையை விடுகிறார், இந்த எக்ஸ் ஒய் காஃபிரா என்று கேட்டால் இவருடைய விஷயத்தில் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் பல விதிகள் அங்கே பேணப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதில் முதலாவது இக்காமத்துல் ஹுஜ்ஜா, அவருக்கு ஆதாரத்தை கொண்டு நீ இருக்கிற நிலைப்பாடு தவறானது என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆதாரம் என்று சொன்னால் இது குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை கொண்டு நீ இருக்கிற நிலைப்பாடு தவறானது என்பதை ப்ரூவ் பண்ண வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். என்ன அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான், வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, ஒரு தூதரை அனுப்பாமல் நாம் யாரையும் தண்டிப்பதில்லை. இப்போ தண்டிப்பதாக இருந்தால் என்ன கண்டிஷன், தூதர் வர வேண்டும். தூதர் வந்து என்ன செய்திருப்பார், அல்லாஹை சொல்லியிருப்பார், அல்லாஹுடைய சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருப்பார், அறிமுகப்படுத்திய பிறகுதான் தண்டனை. அதே போல் என்ன முறையில் அல்லாஹு தஆலா தூதர்களை ஏன் அனுப்பினான் என்பதை சொல்லும் போது, ருசுல முபஷிரீன வ முந்திரீன் லில்லா யகூன லின்நாஸி அலல்லாஹி ஹுஜ்ஜத்து பஅத ருசுல், இந்த தூதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நன்மாராயம் கூறக்கூடியவர்களாக நாம் அனுப்பியிருக்கிறோம். எதற்காக என்றால் மக்களுக்கு ஹுஜ்ஜத்தை நிலைநாட்ட. அவர்கள் மறுமையிலே வந்து சொல்லக்கூடாது, யார் அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் தெரியாத நிலையில் அல்லாஹ் தண்டிக்க கூடாது, இது அல்லாஹுடைய நீதியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்புகிறான், அந்த தூதர்கள் வந்து அல்லாஹுவை தெளிவாக அறிமுகப்படுத்திய பிறகு அந்த சான்றுகளை அதற்கு வைத்த பிறகு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு ரித்தத்துக்குரிய ஒரு செயலை செய்கிறார், ரித்தத் என்றால் மதம் மாறுவது, மதம் மாறுவதற்குரிய ஒரு செயலை செய்கிறார், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செய்கிறார், தௌஹீதை பாழாக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு செயலை செய்கிறார், இவனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இவன் காஃபிர், இவன் முர்த்தத், இவன் முஷ்ரிக் என்று தீர்ப்பு வழங்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய நிறைய மக்கள் அப்படி செய்கிறார்கள். இப்போ ஒரு மனிதர் ஷிர்கோடு தொடர்பாக இருப்பார், மௌலித் ஓதுவார், தாயத்துகள் கட்டக்கூடியவராக இருப்பார், சில நேரங்களில் தர்காக்களோடு தொடர்பானவராக இருப்பார். இப்போ இவர் எடுத்த எடுப்பில் இவருக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது, ஏனென்றால் இவர் முஷ்ரிக், இவர் காஃபிர் என்று சொல்வார்கள், இது தப்பு. இவரிடத்தில் சென்று நீங்கள் செய்யக்கூடிய செயல் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலும் இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் தவறானது, இது ஷிர்கானது, இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் சொல்லுகிற அடிப்படையில் நீங்கள் செயற்பட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்கள். இந்த கருத்தை சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், இமாம்கள் முன்வைத்திருக்கிறார்கள், இதை பாருங்கள் என்று அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து காட்டிய பிறகும் அவர் நாங்கள் அப்படித்தான் செய்து வந்தோம், இப்படித்தான் செய்வோம் என்று விதண்டாவாதமாக இருப்பாராக இருந்தால் அவருக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது.
சும்மா எடுத்த எடுப்பில் அவர் இப்படி செய்கிறார் என்பதற்காக வேண்டி அந்த தீர்ப்பு வழங்குவது அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு கிடையாது. அது மட்டுமல்ல, இக்காமத்துல் ஹுஜ்ஜா செய்யப்பட்ட அதாவது ஆதாரங்களை அவருக்கு கொண்டு போய் காட்டிய பிறகும் அவர் இந்த நிலையில் இருக்கிறார், அவரிடத்தில் சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம முன்வைத்த ஆதாரங்கள் தொடர்பாக அவருக்கு டவுட் இருக்கு, அவருடைய டவுட் கிளியர் பண்ணப்படவில்லை. நாம் பேசிய முறையில் அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனம் நான் செய்வதைத்தான் ஆதரிக்கிறது என்று அவர் வேறு விளக்கம் சொல்லுகிறார் என்றால் கூட அவரை இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியேற்ற முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள். ஒரு படையை அனுப்பும் போது ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிற ஒரு பிரதேசத்திற்கு ஒரு படையை அனுப்புகிறார்கள். படை அனுப்பினால் அந்த படை அங்கு சென்று அந்த மக்களை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொள்ளும் போது அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சபஅனா சபஅனா என்று சொல்கிறார்கள். சபஅனா என்றால் நாங்கள் சாபியீன்களாக மாறிவிட்டோம். இப்போ குர்ஆனில் சொல்றான் அல்லாஹு தஆலா சாபியீன்கள் என்ற ஒரு கூட்டம், இப்போ நாங்கள் சாபியீன்களாக மாறிவிட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன நேரத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை கொலை செய்கிறார்கள். சொன்ன பிறகும் கொலை செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டவரை அவர் சொன்னார், நான் கொலை செய்ய மாட்டேன் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் இதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் செய்தியை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரண்டு கைகளை இவ்வாறு நிரபராதி என்பதற்காக வேண்டி உயர்த்தி சொன்னார்கள், இன்னி அல்லாஹும்மா இன்னி பரீஉம் மிம்மா ஃபஅல ஹாலித், யா அல்லாஹ் ஹாலித் செய்ததற்கு நான் பொறுப்பல்ல என்றார். வந்த மக்கள் ஏன் சபானான்னு சொன்னாங்க என்றால், அவங்க சொல்றாங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு. அவங்களுக்கு தெரியல சபானா என்பது சாபியன்களாக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த முஸ்லீம்கள் என்றவங்க சாபியன்கள் என்று அந்த பிரதேசத்து மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கண்டா, முஸ்லீம்கள் என்ன சாபியன்கள் என்று. இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குர்ஆன் சுன்னாவை பேசும்போது இவங்க காதியானிகள் என்று சொல்லுவாங்க ஊரில் சில மக்கள். உண்மையிலே அந்த மக்களுக்கு விபரம் இல்லை. நம்ம காதியானிகள் காதிர்கள் என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்கள். இருந்தாலும் கூட குர்ஆனையும் சுன்னாவையும் அந்த மக்களுக்கு சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு புதிய விஷயமாக அது தென்படுகிறது. உடனே என்ன சொல்றாங்கன்னா, இவங்க காதியானிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் உண்மையில் அவர்கள் எல்லா இடத்துல குற்றவாளிகள் அண்டா அவங்களுக்கு தெரியல. தெரிந்ததுக்கு பிறகுதான் குற்றவாளிகளாக மாறுவார்கள். அப்போ இங்கே இந்த மக்கள் ஏற்கனவே முஸ்லீம்கள் என்ற என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கிறாங்கண்டா, இவங்க சாபியன்கள் தான் முஸ்லீம்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சபானா சபானா என்று சொன்னாங்க. இப்போ உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் செய்தது தப்பு என்றார்கள். அதற்காக ஹாலிதை காபிர் என்றும் சொல்லவில்லை. ரலியல்லாஹு அன்ஹு ஹாலித் செய்ததற்கு நான் பொறுப்பல்ல என்றார்கள். இப்போ இங்கே என்ன புரிகிறது என்று கேட்டால், ஒருவர் தெளிவில்லாமல் ஒரு விஷயத்தில் இருந்து கொண்டால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான பிழையான இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு கொள்கையில் தெளிவில்லாமல் இருக்கும்போது அவருக்கு தனியே நாம் ஒக்கும் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பேசுறது வந்து தனி நபருக்கு பேசுகிறோம். பொதுப்படையாக பேசலாம். பொதுப்படையாக எப்படி பேசுவோம், இறுதி நபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதில் சந்தேகப்படுகிறவன் காஃபிராவான். யார் ஒருவன் மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது என்று சொல்கிறானோ அவன் காஃபிராவான். இப்படி பொதுப்படையாக சொல்லலாம். இப்போ நம்ம பேசிக் கொண்டிருப்பது அஹ்லு சுன்னா எதை சொல்கிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எக்ஸோ வையும் இந்த செய்திகளை சொல்லும் போது அவருக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்கும் போது முதலாவது அவருக்கு நீங்கள் இகாமத்துல் ஹுஜ்ஜா என்ற குர்ஆன் சுன்னா ஆதாரங்களை கொண்டு சென்று ப்ரூவ் பண்ண வேண்டும். இரண்டாவது அவரிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் அகற்ற வேண்டும், சந்தேகம் இருக்கக்கூடாது. மூன்றாவது அவர் ஒரு சுய நினைவோடு நிதானமாக இதை சொல்ல வேண்டும். இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை தான் ஏற்றிருப்பதாக சுய நினைவோடு நிதானமாக சொல்ல வேண்டும். சுய நினைவோடு நிதானமாக எண்ணும் போது ரெண்டு விஷயம் அதுக்குள்ள வருது. ஒன்று நிர்பந்திக்கப்படுறது. நிர்பந்திக்கப்பட்டு ஒரு வேறு கொள்கையை ஒருவர் சொன்னால் அவருக்காக கிடையாது. உதாரணமாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஷ்ரிக்குகள் கடுமையாக கொடுமைப்படுத்தி ஒரு கட்டத்தில் கடுமையாக அடிக்கிறார்கள். நீரில் போட்டவர்களை அப்படி அமிழ்த்தி எடுக்கிறார்கள். இப்படி செய்துட்டு என்ன சொல்றாங்க என்றால், நீர் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்ட வேண்டும், உன்னுடைய வாயால் திட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை திட்டுறது என்ன, குஃபுர்.
ஒருவன் நிதானமான நிலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை குறை காண்பானாக இருந்தால், திட்டுவானாக இருந்தால் அவன் காஃபிர். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அடி உதை தாங்க முடியாமல் திட்டிவிட்டார். திட்டின உடனே அவங்க விட்டுட்டாங்க. அம்மா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக அழுது கொண்டு வருகிறார்கள். சோகத்தோடு அழுதழுது வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், என்ன நடந்தது? அம்மா ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை சொல்றாங்க. சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னு பில் ஈமான். உள்ளத்தில் ஈமான் இருக்கிற நிலையில் ஒருவர் குஃப்ரின்பால் நிர்பந்திக்கப்பட்டால், குஃப்ரை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றம் இல்லை என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை படித்து காட்டுறாங்க. ஓதி காண்பித்ததும் தான் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அழுகை நின்றது. அப்ப நிப்பந்தத்தில் ஒருவன் குஃப்ரை செய்தால் அவனை நம்ம காபிரின்னு சொல்லும். அப்ப ஒருவன் குஃப்ரை செய்கிறான், நமக்கு என்ன தெரியும்? அவன் வீட்டில் மனைவியை கடத்தி வச்சிருக்கலாம், குழந்தைகளை கடத்தி வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு நிப்பந்தத்தில் அவன் மாட்டியிருக்கலாம். இப்ப நமக்கு அந்த நிர்பந்தமான நிலை தெரியாமல் இந்த எக்ஸையும் வையையும் காபிர் என்று சொல்லக்கூடாது என்பதுதான் இங்குள்ள மிக முக்கியமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது சில நிதானம் இல்லாத கட்டங்கள். இப்ப நிதானம் இல்லாத கட்டம் என்று சொன்னால், சில நேரங்களில் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் கூட நம்ம குஃப்ருடைய வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இப்போ சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்புவாங்க. அந்த விபத்திலிருந்து அவங்க தப்புவதற்கு ஒருவர் காரணமாக இருந்திருப்பார். இப்ப அந்த மகிழ்ச்சியில சொல்றார், நீங்க அல்லாஹ்வை போல வந்து காப்பாத்தினீங்க. இது குஃப்ரா, நீ காஃபிராகி விட்டாய், முர்த்ததாகி விட்டார், இன்னார் இவரை அல்லாஹுக்கு ஒப்பிட்டார், எனவே முஷ்ரிக் பாத்துக்கிறவங்க தீர்ப்பு கொடுக்கிறது இல்லை. இது அவருடைய சுய நிலையிலிருந்து ஒரு வேறொரு நிலைக்கு சென்று அவர் செய்தது. உதாரணமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அஷத்து ஃபரஹா, அல்லாஹ் மிக கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறார், மின் தௌபதி அப்திஹி, தன்னுடைய அடியால் தௌபா செய்யும் போது. இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்தால் அல்லாஹ் அதனால் மிக கடுமையான மகிழ்ச்சி அடைகிறான். ஏன்? அல்லாஹ் தௌவாப். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல நிறைய எடுத்து பாருங்க, தௌவாப், கஃபூர், கஃபார், காபிருத்தம், காபிலு தௌ, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள். இந்த பண்புகளை எல்லாம் அவன் உயிர்ப்பிக்கிறான். இப்போ யாருமே பாவம் செய்யவில்லை, தௌபா செய்யலன்னால் இந்த பண்புகளுக்கு இந்த அர்த்தமுமே இல்லாமல் போகின்றன. எனவே ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அவன் அடியான் என்பதையும் ரப்புக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான். அதனால் தான் தௌபா செய்கிறான். அவனிடத்தில் பெருமை கிடையாது, ஆணவம் வரவில்லை. நான் ஒரு அடிமை, நான் பலவீனமானவன், இந்த நிலையில் மூத்தான ரப்புக்கு முன்னால் குற்றவாளியாக நிற்க வேண்டும், எனவே தௌபா செய்ய வேண்டும் என்று தௌபா செய்கிற போது அல்லாஹ் கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்கிறார். எந்த அளவு கடுமையாக மகிழ்ச்சி அடைகிறான் என்றால், ஒரு மனிதன் தன்னந்தனியே பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். பயணம் செய்து கொண்டிருக்கும் போது களைப்பு வருகிறது. ஓய்வெடுப்பதற்காக தன்னுடைய ஒட்டகத்தை ஒரு மர ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டு அந்த இடத்திலே போய் அவன் உறங்குகிறான். அவனுடைய உணவு பொருட்கள் அனைத்துமே ஒட்டகத்தில் தான் இருக்கிறது. இந்த மனிதன் அப்படி இருந்தபடி தூங்கிவிட்டான், அசந்து ஆழமாக தூங்கிவிட்டான். கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகம் இல்லைன்றால் இவனுடைய நிலை என்ன? அடுத்தது மௌத்தா. என்ன நடந்தெல்லாம் அந்த பாலைவனத்தை கிராஸ் பண்ண முடியாது, அடுத்தது சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்போ மரணம்தான் என்ற ஒரு நிலை. இந்த நிலையில் இவன் அழுது 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 இருந்து அப்படியே டயர்டாகி தூங்கிட்டான். திரும்ப தூங்கிவிட்டு திரும்ப கண் விழித்து பார்க்கிறான், முன்னால் ஒட்டகம் நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு இவன் சென்று தன்னுடைய கைகளை உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்மா அன்த அபிதி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால் இது தப்பில்லை என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமானன் என்று சொல்கிறான். இப்போ இந்த நிலையில் ஒருவனிடம் குஃப்ருடைய வார்த்தைகள், குஃப்ருடைய செயல்கள் வந்தால் அவனை நம்ம காஃபிர் என்று சொல்லக்கூடாது. இப்போ இந்த நிபந்தனைகளை பேணித்தான் ஒருவனுக்கு, தனிநபர் ஒருவருக்கு காஃபிர் என்று தீர்ப்பு வழங்கலாம். அதிலும்
தீர்ப்பு வழங்குவது இந்த மார்க்கெட்டில் விற்கிற ஒரு பொருள் போல அல்ல. இன்றைக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது, ஃபத்வா கொடுப்பாங்க அப்படின்னா ஏதோ சந்தையில் வாங்கினது மாதிரி தான் ஃபத்வா. இப்போ சமுதாயத்தில் நீங்கள் பாருங்க, எல்லாரும் ரோட்டில் நின்று ஃபத்வா கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஃபத்வா எவ்வளவு பாரதூரமானது, ஃபத்வா யார் கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வியவஸ்தையும் இல்லை. ஒரு மதரசாவில் 7 வருஷம் ஓதினவரும் ஃபத்வா தான் கொடுக்குறார், 2 வருஷம் ஓதினவரும் ஃபத்வா தான் கொடுக்குறார், 6 மாதம் ஓதினவரும் ஃபத்வா தான் கொடுக்குறார். ஃபத்வா கொடுப்பது பாரதூரமான ஒரு செய்தி என்பது புரியவில்லை. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள், நேற்றும் நான் அவர்களை பற்றி குறிப்பிட்டேன், அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு இமாம், ஒரு ஹதீஸ் தொகுப்பை இந்த உலகத்திற்கு வழங்கிய மாமேதை, இமாமு தாரில் ஹிஜ்ரா அல்லது இமாமுல் மதீனா என்ற சிறப்பு பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இமாம் வந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில். இது இந்த செய்தி உலகம் முழுக்க பரவுகிறது. பாக்தாத்தில் இருந்து, ஈராக்கில் இருந்து சில இளைஞர்கள், சில மக்கள் இவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்பதற்காக வேண்டி அங்கிருந்து செட் ஆகி ஒரு குரூப் ஆகி அவங்க வராங்க. அப்போ இளைஞர்கள் சொல்கிறாங்க, இப்படி மாஷால்லா மதீனாவில் ஒரு பெரிய ஷேக் இருக்கிறார், பெரிய இமாம் இருக்கிறார், போய் கேட்போம் வாங்க. இப்போ அவங்களோட டவுட் எல்லாம் குறித்து எடுத்துட்டு மதீனாவுக்கு வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தால் யார் இமாமன்ட்டு கேட்டுட்டு இமாமன்ட்ட போய் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய டவுட்ஸுகளை கிளியர் பண்ணுவதற்காக வேண்டி. இமாம் சொன்னார்கள், கேளுங்கள். அப்போ மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க. வந்தவங்க அவங்க கேட்ட கேள்விகளில் 1/3 பகுதிக்குத்தான் இமாம் அவர்கள் பதில் சொன்னார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவங்க கேட்ட கேள்வி உதாரணம் 30 கேள்வி இருந்தால் 10 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க, மற்ற 20 கேள்விக்கும் அவர்கள் எனக்கு தெரியாது என்றார். இப்போ நம்முடைய மக்களுடைய மனநிலை என்ன? இவ்வளோ தூரம் இருந்து இவரை பெரிய ஒரு ஆளு முன்னாச்சு கூட்டு வந்தீங்க, இவர் தெரியாது தெரியாதுன்னு சொன்னால் இது நம்ம அங்கே இருந்திருக்கலாமே என்பது போல தான் அந்த வந்த மக்களுடைய மனநிலையும் இருந்தது. இப்போ அது அவங்களுடைய சில அசைவுகளிலிருந்து இமாம் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு சொன்னார், நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி நீங்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக ஆக்கி நீங்கள் சொர்க்கத்துக்கு போக பார்க்கிறீர்களா என்று கேட்டார். புரியுதா? சும்மா பிடிச்சிக்கு நான் ஃபத்வா சொன்னால் நீங்கள் மறுமையில் யாரை காட்டி கொடுப்பீங்க? இவர்கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள் என்று தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்கண்டா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த விஷயத்தில் தெரியலை, எனவே தெரிந்தவர் என்று அவரை நம்பி அவரிடம் போய் கேட்டோம், அவர் சொன்ன அடிப்படையில் செய்தோம் யா அல்லாஹ் எனும்போது யார் குற்றவாளியாக போவார்? ஃபத்வா கொடுத்தவர் குற்றவாளியாக போவார். இந்த பயம் இமாம்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பெரிய இமாம்கள் அறிஞர்கள் இருக்கிறார்கள், போய் ஃபத்வா கேட்டால் தெரியாது தெரியான்னு சொல்வார்கள், அல்லது ஃபத்வாவை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கண்டா, வல்லாஹு அலம் என்பார். எனக்கு தெரிந்தது இதுதான், மிக தெளிவாக அறிந்தவன் அல்லாஹுதான் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் உள்ள மக்களுமே சொல்லாங்கன்னா பாருங்க, அறகுறை அறிக்கிறாங்க, உறுதியாக ஒரு பதில் சொல்ல முடியலை, ஸ்ட்ராங்காக பதில் சொல்லணும், ஹலால் ஹராம் வெட்டோண்டு துண்டு ரெண்டா பதில் சொல்லணும் என்று சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் எண் இல்லாத காரணம் தான், இறையச்சம் இல்லாத காரணம் தான். அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரத் நஹ்ல சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுக்கும்ல் கதிப் ஹாதா ஹலால் வஹாதா ஹராம், உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹலால் இது ஹராம் என்று சொல்லாதீர்கள். லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப், அப்படி நீங்கள் சொன்னால் அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டுகிறீர்கள். ஹலால் ஹராம் சொல்ற ரைட் யாருக்குரியது? ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய உரிமை யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய உரிமை அது. இந்த உரிமையை சும்மா ஜஸ்ட் லைக் தட் தூக்கி வீசக்கூடாது. தெரிந்தால் சொல்ல வேண்டும், தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் எப்படி உருவாக்கிட்டோம் என்றால், இன்றைக்கு மதரசாவில் ஓதி வந்தால் ஃபத்வா கொடுக்க வேண்டும், தாவா செய்தால் ஃபத்வா கொடுக்க வேண்டும், அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த பயம் இல்லாததால் ஒரு இன்ட்ரெஸ்ட். யாராவது இப்போ சில இடங்கள் நம்ம பார்த்து கை சிதப்படுறோம். இப்போ நம்மெல்லாம் உட்காந்துட்டு இருப்போம், சும்மா சாதாரண மக்கள் 4 பேர் இருப்பாங்க, ஒருவர் கேள்வி கேட்பார், கேள்வி கேட்டால் அந்த இடத்துல இல்மில கொஞ்சம் கூடின ஒருவர் இருந்தால் என்ன சொல்லணும்? அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லணும். என்ன செய்வாங்கண்டா, அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், அதில் ஒருவர் பாஞ்சி இதுதான் அதுக்கு ஃபத்வான்னு சொல்லுவார், இதுதான் அதுக்கு ஃபத்வான்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஃபத்வாவினுடைய பாரதூரத்தை புரிகிறவர் நிச்சயமாக அவசரப்பட மாட்டார். சுனனுத் தாரமி என்ற ஹதீஸ் நூலிலே அதனுடைய முகவுரையில்
ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள் இமாம் தாரமி ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ரஉக்கும் மினல் ஃபுத்யா அஸ்ரஉக்கும் மினல் நார், உங்களை ஃபத்வா கொடுப்பதற்கு விரைகிறவர் நரகத்திற்கு விரைகிறார். ஃபத்வா சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ இந்த அடிப்படையில் தான் நம்முடைய நாட்டிலே எல்லாம் இந்த காஃபிர் ஃபத்வாவும் சிம்பிளாக போயிடுச்சு, முஷ்ரிக் சாதாரணமாக போயிடுச்சு. வெண்டைக்கு தமிழ் உலகத்தில் இந்த ஒரு சூனியம் என்ற ஒரு மேட்டரை தூக்கி போட்டிருக்கிறான். ஏன் தூக்கி போட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. சூனியம்ன்றது முதலாவது நம்முடைய சமுதாயத்தில் மிக அருகி போயிருக்கிற ஒரு குஃப்ரான காரியம், சமுதாயத்தில் நல்ல அருகி போயிட்டு இதை செய்கிறவங்க மிக மிக குறைவு. ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க நிறைய செய்யக்கூடியவங்க, ஆனால் இன்றைக்கு ரொம்பவுமே குறைஞ்சிட்டு. சூனியம் செய்யக்கூடியவங்க, நான் சூனியக்காரன்ட்டு யாருமே காட்டிக்கொள்வது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு ஒரு மேட்டரை எடுத்து சூனியத்தை பற்றி காரசாரமாக பேசி சூனியம் இருக்கிறது என்று சொல்கிற இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது ஃபத்வா. ஏன்? அவங்க முஷ்ரிக். குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் இருக்கு சூனியம் இருக்கு. இருக்கிற ஒன்றை இருக்கிறது என்று சொல்கிறவர் முஷ்ரிக் ஆகிவிட்டார். பாருங்க, அதில் ஒரு நிதானம் ஒரு நடுநிலை ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பேரை காபிராக்கணும் நினைச்சா ஏதாவது ஒன்றை கொண்டு வர்றது காபிராக்குறது. இப்போ குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல சிஹர் ரெண்டு அல்லாஹ்வுத்தால பயன்படுத்துறாங்க. அதே போல சூரத்துல் பக்ரா 102வது வசனத்துல யுஃபர்ரிகுன பிஹி பைனல் மர்இ வஸௌஜி, அந்த சிஹரை கொண்டு அவர்கள் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை உண்டு பண்ணுவார்கள் என்று அல்லாஹ்வே இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதே போல அதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா, இதை சொன்னவர் அதை தூக்கிடுவாங்க, பிரிக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதுல பின்னால அல்லாஹ்வுத்தால சொல்றார், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் பிரிக்க மாட்டாங்க. இதுல தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும், சிஹர் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த சிஹரை செய்யக்கூடியவர்கள் சில பாதிப்புகளை மனிதர்களுக்கு உண்டு பண்ணுவார்கள், ஆனால் யாருடைய அனுமதியோடும் இந்த யாருடைய ஏற்பாட்டில், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இது இருக்கு. ஆனால் சிஹரை நம்புறது, சிஹரை நம்புறது என்றால் போய் சிஹர் செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட உட்கார்ந்து இவனுக்கு எதிராக சிஹர் செய்யுங்கன்னு போய் கேட்கறது குஃபுர், சிஹர் செஞ்சு விடுறதும் குஃபுர். இதெல்லாம் தெளிவான விஷயங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஏழு பெரும்பாவங்களை பயந்து கொள்ளுங்கள். ஏழு பெரும்பாவங்களை பயந்து கொள்ளுங்கன்றதுல முதலாவது ஷிர்க், ரெண்டாவது சிஹர். அது இருக்கிறதால பயப்பட சொல்றாங்க. ஒன்று நீ செய்யாம பயப்படு, அல்லது போகாம பயப்படு. இப்ப என்ன சொல்றது, இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து வச்சு இதுக்குரிய இப்போ இதை தூக்கி போட்டோம்னா இந்த ஹதீஸ் நாங்கள் மறந்துட்டோம். சிம்பிளாக சொல்றது இதான் ஹதீஸ் இல்லையே என்று சொல்றது. வெஜிடேரியன் சபுவல் மூபி காத்துன்றது அவங்களோட ஐடியாலஜிக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக வந்த உடனே என்ன சொல்றது மேடையில், அந்த ஹதீஸை நாங்கள் மறந்துட்டோம், அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாதுன்னு சொல்றது. இப்படி வந்து என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய பேரா தாவா மேடைகள் என்கிற பேரா மக்களை முஷ்ரிக்காக காஃபிரா சிம்பிளாகி கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, நம்ம தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். ஹவாரிஜிகள் நேர்வழியில் உள்ளவர்களா வழிபட்டவர்களா? யாரு? வழிகேடர்கள். எந்த அளவுக்கு அவர்கள் வழிகேடர்கள்? அப்போ முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் காஃபிர் என்று சொல்கிற அளவுக்கு வழிகேடர்கள். அவங்களோடு இருந்த மக்களையும் காஃபிர் என்று சொல்றாங்க. இவங்களோட எந்த அளவுக்கு அவங்க வழிகேடர்கள் என்றால், நகர்வான் என்கிற இடத்தில் அலிர் எல்லானவர்களுடைய ஒரு படை போய் இவர்களோடு சண்டை செய்கிறது, அந்த அளவுக்கு வழிகேடர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள், நகர்வான் என்கிற இடத்தில் அலிர் எல்லானவர்களுக்கும் இந்த ஹவாரிஜிகளுக்கும் இடையில் ஒரு சண்டையே நடக்கிறது, யுத்தம். அந்த நேரத்தில் போய் கேட்கிறாங்க அலிர் எல்லானவங்கள்ட்ட, அம்முஷிரிகூனஹும், அவர்கள் முஷிரிக்குகளான கேட்டதுக்கு ஃபர்ரு மினஷ்ஷிர்கி, அல்லது மினஷ்ஷிர்கி ஃபர்ரு, அவர்கள் சிறுக்கிலிருந்து விரண்டோடியவர்கள். முஷ்ரிக்கான கேட்டதுக்கு அலிலான் சொல்ல பதில் என்ன? சிறுக்கிலிருந்து அவர்கள் விரண்டோடியவர்கள். அம்முனாஃபிகூனஹும், அவர் கேட்கிறார், அப்ப அவங்க முனாஃபிகா? வல் முனாஃபிகூன லா யஸ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, முனாஃபிக்குகள் அல்லாஹ்வை மிக சொற்பமாகவே திக்ரு செய்வார்கள். இப்போ ஹவாரிஜிகள் அப்படி இல்லை, நிறைய விக்ரி செய்கிறாங்க. அப்ப மன்ஹும் என்று கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, ஹும் பகவ் அலைனா, அவர்கள் நமக்கு எதிராக கிளம்பி வந்தார்கள்,
நமக்கு எதிராக கிளம்பி வந்ததற்காக அவர்களோடு சண்டை செய்கிறோம். மிக நுணுக்கமாகவும் கவனமாக பார்க்கும். அலைவலி அல்லாஹ் யார்? ஹுலஃபா உர் ராஷிதூன்கள் நான்கு பேரில் ஒருவர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிக நெருக்கமான நபி தோழர் உறவினர். இந்த சஹாபாக்களே ஒரு இப்படியான ஒரு அநியாய கூட்டத்துக்கு, அநியாயக்கார கூட்டத்திற்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கு பயப்பட்டாங்க. முஷ்ரிக்கன்றோ முனாஃபிக்கன்றோ காஃபிரன்றோ ஃபத்வா கொடுக்கறதுக்கு பயப்பட்டாங்க. நினைக்கும் போது இந்த அழகான தீனை வச்சுக்கொண்டு நம்முடைய சுயநலங்களுக்காக வேண்டி, நம்முடைய இருப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, நமக்கென்று ஒரு கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னும் ஒரு கூட்டத்தை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி இப்படி ஹராம், இந்த முஷ்ரிக் காஃபிர் என்று ஃபத்வா கொடுப்பது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். மரணையை பற்றிய நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹுக்கு முன்னால் நிற்போம் என்கிற பயம் அவர்களுக்கு இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. உண்மையிலே அப்படி நிற்க வேண்டும் என்பதை நம்பக்கூடிய ஒருவர் நிச்சயமாக தன்னுடைய நிலைப்பாட்டை மீள்பரிசீலனை செய்வார். பஹல் சுன்னா வல் ஜமா இதைத்தான் சொல்கிறார்கள். எடுத்த எடுப்பில் ஒருவனை காஃபிர் என்றார்கள், முஷ்ரிக் என்று சொல்லாதீர்கள், இஸ்லாத்தை விட்டு மிக இலகுவாக வெளியேற்றாதீர்கள். அவர்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப ஈமான் குறையும், நன்மைகளுக்கு ஏற்ப ஈமான் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த முர்ஜியாக்கள் சொல்ற மாதிரி ஈமானை விட்டு அமலை தூரப்படுத்தாதீர்கள். ஈமானும் அமலும் ஒன்றோடொன்றும் பின்னிப்பிணைந்தவை. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தால் தான் வெற்றி அடைய முடியும். எனவே ஈமானில் இருந்து அமலை பிரித்து விடாதீர்கள் என்று அஹ்லு சுன்னா வல் ஜமா இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா முன்வைக்கக்கூடிய இன்னும் ஒரு நடுநிலையான கொள்கை தான் சஹாபாக்களுடைய விஷயத்தில் முன்வைக்கக்கூடிய கொள்கை. சஹாபாக்களுடைய விஷயத்தில் நாம் ஆரம்ப வகுப்பிலே பார்த்தது போல இரண்டு வழிகட்ட குழுக்கள் தோன்றினார்கள். ஒன்று ஷியாக்கள், அடுத்தது யாரு? ஹவாரிஜிகள். இந்த ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஆலில் பைத் என்று சொல்லக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் கூடுதலாக தூக்க ஆரம்பித்தார்கள், கடுமையாக புகழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய விஷயத்தில் எல்லை மீறினார்கள். அலி ரலியல்லாஹுக்கு மறைவான அறிவிருக்கிறது என்று வாதிட்டார்கள். பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்று சொன்னார்கள். இஸ்மத் என்ற பண்பு யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த இஸ்மத்துடைய பண்பு அலி ரலியல்லாஹுவுக்கும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படியாக நிறைய செய்திகளை சொல்லி ஒரு சிலர், இந்த ஷியாக்கள் ஒரு சிலர் அலி ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள் நிறைய இருக்கிறது என்று வாதிட்டார்கள். சில நேரங்களில் அல்லாஹ் என்றே சொன்னார்கள். இப்படி கடுமையாக அலி ரலியல்லாஹுவுகளை நேசித்த காரணத்தினால் அலி, ஃபாத்திமா, ஹசன் ஹுசைன், சல்மானுல் ஃபாரிசி, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற ஒரு சில சஹாபாக்களை தவிர மற்ற எல்லோரையும் அவர்கள் தூக்கி வீச ஆரம்பித்தார்கள். அதில் மிக கடுமையான கோபம் அவர்களுக்கு மூன்று ஹலீஃபாக்களின் மீது, அபுபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் மூன்று பேரின் மீதும் மிக கடுமையான கோபம். ஏன் கோபம் என்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதல் ஹலீஃபாவாக வர வேண்டியவர் அலிதான், ஆனால் இவர்கள் ஏமாற்றி அந்த பதவியை பறித்து விட்டார்கள் என்பதனால் இந்த மூன்று பேரின் மீதும் அவர்களுக்கு கோபம். ஆனால் அந்த ஹுமைனி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அபூபக்கர், உமர் இரண்டு பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பேர். இந்த இரண்டு பேரும் சனமா குறைஷ், குறைஷிகளுடைய இரண்டு சிலைகள் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவர்களுக்கு கண்ணிலும் காட்ட முடியாது. அவர்களை ஜானியா, அல்லாஹ் குர்ஆனில் தாஹிரா என்று சொல்கிறார், இவர்கள் ஜானியா விபச்சாரி என்று சொல்வார்கள். நாக்குசாமல் முனாஃபிக் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் சொன்ன அந்த செய்தியை இன்று இவர்கள் அவர்களுடைய புத்தகங்களிலே தஃப்ஸீர்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சூரத்துல் பக்ரா என்பது பக்ரான்டா தெரியும் நமக்கு, பக்ரான்டால் பசுமாடு, அது ஃபெமினைன். அப்ப என்னென்றால் அல்லாஹு தஆலா அதில் ஒரு இடத்துல சொல்றான், பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒருவர் கொலை செய்யப்படுறார், கொலை செய்யப்பட்டவர் யார் கொலை செய்தது என்று தெரியாது, எனவே அவரை உயிர்ப்பித்து எழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு ஏற்பாட்டை சொல்றார், ஃபத்பஹு பக்ரா, ஒரு பசுமாட்டை நீங்கள்
அறங்கள் அறுத்தவனுடைய இறைச்சியை எடுத்து அவருக்கு அடித்தால் உயிர் பெற்றுள்ளுவார் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். பசுமாட்டை அறங்கள் என்பதற்கு அவர்களுடைய தப்சீர்களில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஃபத்பஹு பக்ரா ஐ ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவை அறங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கான். எனவே ஆயிஷாவை கண்ட இடத்துல அறுக்க வேண்டும். ஏன் இந்த கோபம்? ஜமல் யுத்தம் நடந்துச்சு, அந்த ஜமல் யுத்தத்தை வைத்துத்தான் இந்த கோபம். ஜமல் யுத்தம் என்னது? ஒட்டக யுத்தம் என்று சொல்வார்கள். ஜமல் யுத்தம் யார் யாருக்கு இடையில் நடந்தது? அலிலி அல்லானவர்களுக்கும் ஆயிஷா அலி அல்லானவர்களுக்கும் இடையில் நடந்தது. ஆயிஷா அலி அல்லானவங்க அதில் ஒட்டகத்தில் இருந்து கொண்டும் மேற்பார்வை செய்து கொண்டு இருந்தாங்க அவங்களோட பக்கம். எனவே அலிலி அல்லானவர்களுக்கு எதிராக இவர் வந்து விட்டார் என்பதற்காக வேண்டி ஆயிஷா அலி அல்லான் எவ்வளவு தூற்ற முடியுமோ அவ்வளவு தூற்றுவார். அதே டைம்ல மறுதரப்பில் முஆவியா ரலி அல்லானவர்களை கடுமையாக தூற்றுவார்கள். அவர்களுடைய மகன் ஜெய்தை மிக கடுமையாக தூற்றுவார்கள். சாரி, எசீதை, அவர்களுடைய மகன் எசீதை மிக கடுமையாக தூற்றுவார்கள். அந்த தூற்றுதல் நம்முடைய மக்களுக்கு தெரியாமல், ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமிக் லிட்ரேச்சர்கள், இஸ்லாமிய முக்கியமான அடிப்படை மூலாதாரங்கள் நமக்கு கிடைக்காத காரணத்தினால தமிழகத்தில் உள்ள மக்கள்கிட்டையும் அந்த செல்வாக்கு கூடுதலாக பதிவாகிவிட்டது. ஆனால் தான் சண்டாளன் எசீத் என்று சொல்லி மாவீரர் அந்த நிறைய பேருக்கு பிடிக்காத அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களுக்கு, தமிழகத்தில் உள்ள அஹ்லு சுன்னாவை சேர்ந்த மக்களுக்கு மாவீரர் அல்லாஹ் அவங்கள பற்றி ஒரு மோசமான பிக்சர் தான் காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மகன் எசீத் தான் ஹசன் அலி அல்லா ஹுசைன் அலி அல்லாஹ் கொலை செய்தவர் என்கிற கருத்து ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த எசீத் ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவர், ராவி, மிக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ், யாருக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் நலவை, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருவார். இது ஆதாரபூர்வமான எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய ஒரு அறிவிப்பாளர் தான் எசீத். இப்ப மக்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க, எசீத சண்டாளன் எசீத், பாட்டை படிச்சு வச்சுட்டாங்க இஸ்லாமிய கீதம் என்கிற பேரில். இப்படி நல்ல மனிதர்களை திட்டி, இது திட்டுற அந்த பழக்கம் யாருடைய பழக்கம்? ஷியாக்களுடைய பழக்கம். இந்த ஷியாக்கள் இப்படி சஹாபாக்களுடைய விஷயத்தில் மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்றார்கள். அந்த குறிப்பிட்ட ஒரு 7-8 சஹாபாக்களை தவிர மற்ற எல்லோரையுமே அவர்கள் குறை கண் கொண்டு பார்க்க ஆரம்பித்தார்கள், அவர்களை திட்ட ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் என்னன்னு கேட்டால், ஹவாரிஜுகள் அவங்க என்ன செய்ய துவங்கிட்டாங்கடா, பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் காபிர்கள். எனவே சஹாபாக்கள் பெரும்பாவம் செய்தவர்கள் எல்லாம் காபிர்கள். அலி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருமே பெரும்பாவம் செய்தார்கள், குர்ஆனுக்கு கட்டுப்படவில்லை, எனவே அவங்க காபிர்கள் என்று இப்படி பேச ஆரம்பித்தனர். ஹவாரிஜுகள் ரழியல்லாஹுவர்களை காபிர்கள் என்று சொல்கிறார்கள், ஷியாக்கள் ரழியல்லாஹுவர்களை அல்லாஹ் என்கிறார்கள். நிலையில் பாருங்கள், இந்த இரண்டுக்கும் இடையில் அஹ்லு சுன்னா வல் ஜமா நடுநிலையான ஒரு கொள்கையை முன்வைக்கிறார்கள். என்ன கொள்கை என்றால், சஹாபாக்கள் என்பவர்கள் முதலாவது யார்? சஹாபாக்கள் என்பவர்கள் ஈமான் கொண்ட நிலையில், நன்றாக இதை கவனித்துக் கொள்ளுங்கள், ஈமான் கொண்ட நிலையில் அல்லாஹுடைய தூதரை சந்தித்து மூமினாகவே மரணித்தவர். அவர் சந்திக்கும் போது மூமினான நிலையில் சந்தித்திருக்க வேண்டும், மௌத்தாகும் போதும் மூமினாக மௌத்தாயிருக்கணும். இப்படி இருந்தால்தான் அவர் சஹாபி. அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்தவர், அவங்களோட பள்ளியில தொழுதவர். அப்துல்லாஹி இப்னு சலூல் ரழியல்லாஹு அன்ஹு யாராவது சொல்றதா இல்லை? ஏன் அவன் ஈமான் கொள்ளவும் இல்லை, ரசூலுல்லாஹ் நிஃபாக்கனமாக ஈமான் கொண்டிருந்தான், மௌத்தாகும் போதும் நிஃபாக்கோடு மௌத்தானான். எனவே அவனை ரழியல்லாஹு அன்ஹு சொல்றதில்ல. அபு ஜஹல், அபு லஹப் போன்றவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்கள், ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதனால் அவர்களை சஹாபி என்று சொல்றதில்ல. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போய் வந்த பிறகு அந்த செய்தியை கேட்டு ஈமான் கொண்டிருந்த சிலர் முர்த்ததுகளாக மாறினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் போய் வந்து அந்த செய்தியை சொன்ன போது ஈமான் கொண்டிருந்த ஒரு சிலர் முர்த்ததுகளாக மாறின. அந்த முர்த்ததுகள் சஹாபிகளா? கிடையாது. இப்ப சஹாபிகள் யார் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் போது ஈமானுடைய நிலையில் பார்த்திருப்பார்கள், மௌத்தாகும் போதும் மூமினாக மௌத்தாயிருப்பார்கள். இந்த சஹாபாக்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்கிறார், ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறார். அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும்
அவர்களை பொருந்து ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முந்தியவர்கள், அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, பாவமன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். பதிரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கி விட்டேன். அதனால மக்கா வெற்றியை பற்றி அந்த ரகசியத்தை மக்காவில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி செய்த போது சில சஹாபாக்கள் அவரை கொல்லவா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர் பத்ரில் கலந்து கொண்டவர் என்றார்கள். இப்படியான நிறைய சிறப்புகள் சஹாபாக்களுக்கு இருக்கின்றன. அந்த சிறப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ அல்லாஹ ஃபீ அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். லா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். நீங்கள் ஒரு உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்கிறீர்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், உங்களுடைய அந்த தங்கம், உஹது மலையளவு நீங்கள் செய்த தங்கம் இந்த ஒரு கையளவு செய்த தர்மத்திற்கு நிகராக மாட்டாது என்று சொன்னார்கள். இப்படியான சிறப்புகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அஹ்லு சுன்னாவல் ஜமா சொல்கிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய பெயரை சொல்லும் போது துஆ செய்ய வேண்டும் என்கிறார்கள். ஒருவர் ஆணாக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹு, பெண்ணாக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேராக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹுமா, பலராக இருந்தால் ரதியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுங்கள் என்றார். அதிலும் குறிப்பாக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் ஷியாக்களுடைய அந்த அட்டகாசங்கள், அவர்களுடைய விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலே அதிகரித்த போது மிம்பரிலே நின்று கொண்டு வரதல்லாஹும் அனில் குலஃபா இர்ராஷிதீன் அபி பக்கர் உமர் உஸ்மான் அலி அண்ணாமாகும் என்று அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் சொன்னார்கள். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா, எடுத்தரப்பில் ஷியாக்களை இல்லாத ஊர்லே எல்லாம் இதை ஓத ஆரம்பிச்சுட்டாங்க, ஃபுட்பாலில் உள்ள சரத்து போகும் அப்படி கிடையாது. இப்போ ஷியாக்கள் திட்டுறாங்கன்னா அங்கே கூடுதலாக நம்ம இதை பதிவு செய்வோம். இப்போ நம்மளோட ஊரில் ஷியாக்களுக்கு எந்த விஷயம் இல்லைன்னு சொல்லும் போது அங்கே போய் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் அதுக்காக வேண்டி இப்போ ஒரு இடத்துல சஹாபாக்களுக்காக துவா செய்கிறாங்க என்றால் அதை பித்அத் என்றும் ஒரேடியாக தூக்கி வீசவும் கூடாது. அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னாவல் ஜமாஅ சஹாபாக்களுக்கு இடையில் சில பிரச்சனைகள் நடந்தன. இந்த பிரச்சனைகள் பற்றி ஒரு தெளிவான கொள்கையோடு இருக்கிறார்கள். உதாரணமாக ஜமல் என்ற நிகழ்வு நடந்தது, ஒட்டக நிகழ்வு. அதே போன்று சிஃபீன் என்ற நிகழ்வு நடந்தது. இப்படியான சில நிகழ்வுகளை தூக்கி பிடித்து அதை வைத்து கொண்டு சஹாபாக்களை டேமேஜ் பண்ணக்கூடாது, இது அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடு. இதில் என்ன நாம் நம்ப வேண்டும் என்றால், இது இஜ்திஹாதில் ஏற்பட்ட சில நிலைகளால் உண்டான ஒன்று. சஹாபா ஜமல் யுத்தமோ அல்லது சிஃபின் யுத்தமோ ஏன் நடந்தது என்றால், இது இஜ்திஹாதில் ஏற்பட்ட ஒரு தவறு, இரண்டு பேருக்கும் கூலி இருக்கிறது, இதுதான் நம்முடைய நிலைப்பாடு என்று மிக தெளிவாக அஹ்லு சுன்னா சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இதை பற்றி தவறாக விமர்சனம் செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களிடம் வந்து சிலர் கேட்கிறார்கள், இமாம் ஷாஃபி அஹ்லு சுன்னாவைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு இமாம், கண்ணியத்திற்குரிய ஒரு இமாம், இந்த உலகத்திற்கு நிறைய மார்க்கத்தை கற்றுத்தந்த இமாம், முஸ்னது ஷாஃபி என்ற ஒரு ஹதீஸ் கிரந்தத்தையும் அல் அர் ரிசாலா என்ற மிகப்பெரிய ஃபிக்கு பொக்கிஷங்களையும் இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களிடம் வந்து சஹாபாக்களுக்கு இடையில் நடந்த நிகழ்வு பற்றி கேட்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் மிக நிதானமாகவும் அழகாகவும் ஒரு விதியாக ஒரு பதிலை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த இரத்தங்களிலிருந்து நம்முடைய கரங்களை காப்பாற்றி விட்டார். இப்போ நம்ம அந்த காலத்தில் இருந்திருந்தால் நாமும் ஏதாவது ஒரு பக்கம் இருந்து வாழைந்திருப்போம். எனவே அல்லாஹு தஆலா
அந்த காலத்தில் நம்மை படைக்காமல் நம்முடைய கரங்களை அந்த இரத்தத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். நம்முடைய நாவுகளையும் அந்த இரத்தத்திலிருந்து பாதுகாப்பானாக. அழகான ஒரு வாசம். நம்முடைய நாவுகளையும் அந்த இரத்தத்திலிருந்து பாதுகாப்பானாக. என்ன அர்த்தம்? அதை பற்றி நமக்கு அவசியமில்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான். அவர்களுக்கு எல்லா ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களுக்கும் தனித்தனியாக குர்ஆன் வசனங்கள் இறங்கியிருக்கு, ஹதீஸ்கள் வந்திருக்கு. இப்போ முஹாஜிர்கள் அன்சார்களை பற்றி தனியாக பாராட்டி வந்திருக்கு. பைஅத்து ரிதுவான் என்ற ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா என்று அவர்களை பொருந்தி கொண்டதாக சொல்றார். பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு இஅமலு மா ஷிஅத்தும் கத் கஃபர்து லக்கும் என்று சொல்லிட்டான். இப்படியாக அந்த சஹாபாக்கள் ஏதோ ஒரு முறையில் சிறப்புக்குரியவர்கள். யாரால சிலாஹித்து பாராட்டி சொல்லப்பட்டவர்கள்? அல்லாஹுவினால். எனவே அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு எந்த ரைட்டும் இல்லை. இதை போய் கிண்டி தோன்றி அவர்களை பற்றி டேமேஜ் பண்ணுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விதி. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுடைய பெயரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வதற்கு யார் பஞ்சிப்படுகிறாரோ, கஷ்டப்படுகிறாரோ, அவர் சஹாபாக்களை பற்றி நல்லெண்ணம் அற்றவர். சஹாபாக்கள் பெயரை சொல்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயருக்குத்தான் சலவாத் சொல்லணும். சஹாபாக்களுடைய பெயருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சஹாபாக்களுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒருவர் அவர்களுக்காக துவா செய்வதற்கு சங்கடப்படுகிறார் என்றால் அவருடைய மனதில் அவர்களை பற்றி சங்கடம் இருக்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், யாரெல்லாம் சஹாபாக்களிடத்தில் ஏற்பட்ட சில தவறுகளை தூக்கி பிடித்து சஹாபாக்களை கேவலப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் பித்அத்வாதிகள். இது அஹ்லு சுன்னாவுடைய தெளிவான நிலைப்பாடு. நிச்சயமாக நம்மை கொண்டு போய் நரகத்திற்கு தான் சேர்ப்பார்கள். இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று சொன்னவர்கள், ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி அல்லாஹு தஆலா பல இடங்களில் சிறப்பித்து சொன்னவர்களை போய் கேவலம் ஒழுங்காக தொழ முடியாத நாம், ஒழுங்காக இபாதத் செய்ய முடியாத நாம், ஒழுங்காக வணக்கங்களை நிறைவேற்ற முடியாத நாம் அவர்களுடைய நிலைகளை எடுத்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம் என்றால் நிச்சயமாக இது வழிகேட்டின் மிக முக்கியமான ஒரு நிலை. சில மேடைகளில் பேசுறத கேட்கிறோம். சஹாபாக்களை பற்றி இந்த ஷியாக்கள் ஒரு பக்கம் திட்டுறாங்க. ஹவாரிஜிகள் இப்போ ஒரு வடிவத்தில் இல்லை, ஹவாரிஜிகள் என்ற ஒரு இயக்கமாக பிரிவாக இல்லை. ஆனால் சிலர் என்ன செய்கிறனால் ஹவாரிஜிகளையும் விமர்சனம் செஞ்சு கொண்டு ஷியாக்களையும் விமர்சனம் செஞ்சு கொண்டு இவங்களோட ஸ்டைல்லையே போகிறது. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்படி விமர்சனம் செஞ்சா இவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க, இவங்க நடுநிலையான அஹ்லு சுன்னா கொள்கை உள்ளவர்கள் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி அவங்கள புகழ்றது, பாராட்டுறது, பாராட்டி விட்டு திட்டுறது. உதாரணமாக ஒரு சகோதரர் பேசுறார் அப்படின்னால், சஹாபாக்கள் பதவி மோகம் பிடித்தவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது எப்படி சொல்வதற்கு நமக்கு முடிகிறது? இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நம்முடைய நாவை பாதுகாக்கட்டும். இப்போ பதவி மோகம் பிடித்தவன் என்று சொல்வது ஒருவனை பாராட்டுவதா இகழ்வதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இகழ்ச்சி என்னுடைய தோழர்களை திட்டாது. இப்போ சஹாபாக்கள் பதவி மோகம் பிடித்தவர்கள் என்று சொன்னால் பாராட்டுகிறோமா திட்டுகிறோமா? நேரடியாக இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கைக்கு போறோம். அதை சொல்ற முறையை பாருங்க. அண்ணன் எப்ப சாகுவான், தின்ன எப்ப ஹாலியாகும். இன்னால் இல்லாத இன்னாலே ராஜ்யம். அண்ணன் என்றால் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தின்னன்றது பதவி. இப்படி ஏங்கி கொண்டிருந்தாங்களாம் சஹாபாக்க. இன்னால் இல்லாத இன்னாலே ராஜ்யம். இந்த நிலை மிக கவனமாக இருக்கும். மக்களுக்கு புரியுதில்லை, அடிப்படைகள் தெரியாத காரணத்தினால சொன்னது சரிதானேன்றாங்க. அப்படித்தானே சண்டை பிடிச்சாங்க சஹீஃபா பனி சாயிதாவில், அன்சாரியா முஹாஜிரான் தானே சண்டை பிடிச்சாங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தினுடைய கொள்கை சஹாபாக்களுடைய விஷயத்தில் மிக தெளிவானது, நடுநிலையானது. ஹவாரிஜிகளுக்கும் ஷியாக்களுக்கும் எதிரானது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய அழகான ஒரு கொள்கையை சஹாபாக்களுடைய விஷயத்தில் அஹ்லு சுன்னாவல் ஜமா பண்ணுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னாவல் ஜமா
இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வழிகட்ட பிரிவுகளுக்குள் ஒரு நடுநிலையான கொள்கையை இந்த உலகத்திற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முன்வைத்து இந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு கீறி காட்டினார்களே, ஒரு நேர்கோட்டை கீறி வலதும் இடதும் பல கோடுகளை கீறிவிட்டு இதுதான் என்னுடைய நேரான வழி, மற்ற வழிகளில் சைத்தான்கள் நின்று அழைப்பார்கள் என்று அந்த வழிகளில் சைத்தான்களுடைய வழிகளில் போய் விழுந்து விடாமல் இந்த நேர் வழியில் மக்களை அழைத்துச் செல்வதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை எல்லாம் தியாகம் செய்து நேரங்களையெல்லாம் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பாடுபடக்கூடிய கூட்டம்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. எனவே நாம் சரியான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை இனம் கண்டு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய கொள்கையை மாற்றி அதிலே பயணிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி வைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.